வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகுல் டாட் காம். டகுல் டாட் காம்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, விளம்பர படம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத காமெடியா பண்ணிருக்கோம், பார்க்க போறீங்க. கடைசி வரைக்கும் அந்த விளம்பரத்தையே எடுக்க போறது இல்ல, அதுதாங்க கான்செப்ட். பார்க்கலாமா? எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. இங்கே கேமரா வச்சுட்டு எக்மோர்ல போய் எடுக்கணும், அப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணோம், புதுசு புதுசாக கொண்டு வருவோம். இல்லை படம் எடுக்க ஆரம்பிச்சோடனே இதை எடுத்து கொடு அதை எடுத்து கொடுங்க, அங்கங்கே போகணும். சொல்லுங்க, அப்பா டக்கர் தான் பேசுறேன். ஆமாம், டைரக்டர் அப்பா டக்கர் தான், சொல்லுங்க. இல்லை இல்லை சார், அது நான் அப்படி தான் எடுத்தேன் சார். அது நீங்கள் குறும்படம் கேள்விப்பட்டிருக்கீங்க, இது கரும்படம். ஆமாம் ஆமாம், எது 10 நிமிஷத்துக்கு வெறும் கருப்பாக இருக்கு. ஆமாம், அதுதான் கரும்படம். டைலாக் இருக்காது, டைலாக் கரும்படம். அது அவார்டுக்காக எடுத்தது. அடுத்த மாதம் அவார்டு வாங்க, இதுக்கு போகிறேன். ம், கொடுக்குறாங்க, 3 கொடுக்குறாங்க அதுக்கு. ஆமாம் ஆமாம், டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு, ஒளிப்பதிவுக்கு. ஆமாம், வச்சுட்டா. வணக்கம் சார். வணக்கம். ஊர்லேருந்தே கிளம்பி வந்தாச்சா? ஆமாம் சார். டைரக்டர்னு ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காந்தா போதும், ரோட்டில் போகிற வரோன்னா உள்ளே வந்துடுவீங்க. என்ன வேணும் சார்? நான் பெரிய ரைட்டர் சார். நீங்கள் பெரிய ரைட்டரா? பார்த்தா தெரியலையே, அப்படி என்ன பெருசாக எழுதி கிழிச்சிட்டு? அதாவது சார், ஜீன்ஸ்னு ஒரு படம் வந்தது இல்லை? ஆமாம், சங்கர் சார் எடுத்த படம். அந்த கதை. ஜென்டில்மேன் ஒரு படம் வந்தது இல்லை? ஆமாம், அந்த கதை. ஓ, நீயா சொல்கிற? அதான் நீயா எழுதுன? என்ன சார் இப்படி கேட்டி? யோ, உன் பேர் என்ன? என் பேர் கோதண்டன். கோதண்டன், அதில் ரைட்டர் பேர். அது வரலையே, வேற ஒன்று வந்ததே. இரு, நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும், அது வேற ஆச்சு. அதில் இருக்காது சார். இருக்கவே இருக்காது. அப்புறம் எப்படி நீ ரைட்டர்ன்ற? படம்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கதையை நான் எழுதுவேன் சார். வந்துட்டேன் ஊர்லேருந்து கிளம்பி. யோ, போயப்போ என்ன பண்ணணும் உனக்கு? அது இல்லை சார், நான் வந்து நிறைய எழுதியிருக்கேன் சார். நீ எழுதி? ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன அப்படி எழுதிட்டேன்? அதாவது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் சார், நான் எழுதுனத ஊர் ஃபுல்லாக இருக்குது, உலகம் ஃபுல்லாக இருக்குது, ட்ரான்ஸ்லேட் பண்ணிலாம் இருக்குது. நீ எழுதுந்தியா? ஆ, பெரிய ரைட்டரா நீ? ஆமாம் சார். அப்படி என்ன எழுதி ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க? மூலம், வீக்கம், இப்படிலாம் இருக்குல்ல, இதுக்கு தொடர்பு கொள்க அப்படின்னு. ஏன், இது ஒரு ரைட்டர் ஏன் நீனா அப்படியே இது பண்ணி கசக்கி பிரிஞ்சு எழுதுறியா நீ? அதுக்கு அவங்களும் எழுதிருக்கலாம்ல, ஏன் என்ன தேடி வந்தாங்க? ஏன் நான் எழுதுவேன் தெரியும் சார் அவங்களுக்கு. சரி, விடப்பா, விடு சார். இப்போ என்ன பண்ணலாம் ஐடியா? நான் வந்து டைரக்டர், இங்கே ஆஃபீஸ் போட்டு வந்து, நீ எதுக்காக வந்திருக்க? உனக்கு என்ன அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை வந்து சேர்ந்துறியா? டீ காப்பிலாம் வாங்கி கொடுக்க? ஆ, விளம்பர படம் எடுக்கலாம் சார். விளம்பர படமா? ஆ, அறிவு இருக்கா உனக்கு? பெரிய பெரிய கம்பெனிலாம் மல்டிநேஷனல் எடுத்து விளம்பரத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம போய் 2 நிமிஷத்துக்கு எடுக்கிறதுக்கு அந்தந்த ஒவ்வொரு கடையில் காலில் கையில் விழ சொல்கிறியா? பணம் எடுக்கலாம் சார். யா, எடுக்கலாம். நிறைய பணத்தை கூட்டி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. யா, எப்படியா பணம் எடுப்பேன்? உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு? லிமிட்டா சீரியல் எடுத்தாங்க சார், மெகா சீரியல். ஆ, இப்போ சேனல் ஆரம்பிக்கிற எல்லாருமே கைவசம் இந்த வெளிநாட்டு சேனல் சீரியலாக இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி போட்டுட்ருக்காங்க. என்ன யா, நீ ஏதாவது ஒன்று பண்ணலாம் சார். நீங்கள் டேரக்டர்னு தெரியாத நம்ம போர்டு போட்டு, நான் ரைட் ரைட்டேன், நம்ம சேர்ந்தா எப்படி சார் இருக்கும் காம்பினேஷன்? சூப்பராக தான் இருக்கும். சரி, ஓனா ஒன்று செய்வோம். சொல்லுங்கள். ஒரு ப்ரொடியூசர் வரேன்னு இருக்காரு. அந்த ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணு, நல்ல உன்னால் என்ன பண்ண முடியும்? படம் பண்ணுவியா? புரியல சார். படம் பண்ணுவியா? கதை பண்ணுவியா? சரி, படத்துக்கு கதை பண்ண சொல்லான்ட்டு அவர்கிட்ட போய் கேட்போமா? சரிங்க சார். ப்ரொடியூசர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன படம் பண்ணீங்கன்னா, இப்போ நான் ஜீன்ஸ் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க. இல்லை சார், அதெல்லாம் அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணி? நான் பண்ணியிருக்கேன். என்ன? 3 பறை. டேரக்டர் பேர் வேற இருந்தது. மன்னனு. நீங்களா? ஆமா, அதுல வாசு சார் பேர் இருந்தது. அந்த படத்துல நான் எடுத்து இன்னொரு டைம் நானே பண்ணிருக்கேன். ஐயோ, அது திருட்டு, இது போட்டு ஏன் உயிரை வாங்குற, இப்படிலாம் சமாளிச்சிருவோம். சரி, ப்ரொடியூசர் வருவார், அவர்கிட்ட வந்தது நம்ம மற்ற கதையை பேசி பண்ண. அவர் என்ன மைண்ட்ல இருக்காரோ அப்படி வச்சு பண்ண. ஏதாவது ஸ்கிரிப்ட் பேப்பர் கொண்டு வந்து? இருக்கு சார், இருக்கு சார். என் வெயிட்டு அவ்வளோதான் சார் தூக்க முடியும். யோ, ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி எழுதணும் தெரியுமா? எப்படி சார் எழுதணும்? பேப்பரை கரெக்டாக எடுத்து பாதியை கிழிச்சு வேஸ்ட் ஆகணும், மீதி அந்த 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 விஷயத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் 3 டைலாக் தான் எழுதணும் சார். எந்திரிங்க சார், எந்திரிங்க சார். யோ, வந்ததுமே டைரக்டர் எந்திரி சொல்கிறேன். ஒரு நிமிஷம் எந்திரிங்க சார். ஏ, சொல்லிக்கிட்டீங்க சார், உக்காருங்க சார். அப்படியா பெருசாக சொல்லிட்டோம். எந்திரிடா டைட்டில் சார். எந்திரிடா ஓடாத நில் டைட்டில் சார். இதெல்லாம் படத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கா நீ? இப்பதான் எழுதியிருக்கேன் சார். ஓடுமா? நம்ம எடுத்தா எப்படியா ஓடும் சார்?
காரி துப்புடா. இதுவும் டைட்டில் சார். இதுவும் டைட்டிலா? நிறைய எழுதிருக்கு சார் டைட்டில். சூப்பர் சூப்பர். டைட்டில் வந்துச்சுன்னா கதை வந்த மாதிரி சார். நீ என்ன பண்ணு, டைட்டில்னா டைட்டில் பண்ணு, நம்ம படத்துக்கு டைட்டில்னா வச்சிருன்றேன். எந்திரிங்க சார். என்னையா ஆனா உனா எந்திரிங்க சார். எந்திரிங்க சார். என்னையா கால் வலிக்குதியா? ப்ளீஸ் சார். போதும் போதும் போதும், பெரிய விஷயம்லாம் சொல்லி கொடுத்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரியா, அடுத்ததுக்கு ஸ்கிரிப்ட்னு வச்சிருப்பாரு. எந்திரிங்க சார். ஏ போப்பா கால் வலிக்குது சார். எந்திரிங்க சார். நீ இப்படியா விழுந்து கொடுப்பியா? சார் சார் எந்திரிங்க. ஐயா நீ உசுர வாங்குற. நல்லா இருக்கு, நல்லா நல்லா. பெரிய விஷயம்லாம் சொல்லி கொடுத்தீங்க சார். சின்ன பையன் அடிக்கடி காலில் விழாதியா? ஏன்னா அது உனக்கு நல்லது இல்லை, அவனுக்கு தான் கெட்டது. இல்லை நான் உட்காந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் எந்திரி. ஏன் சார்? கொஞ்சம் எந்திரி சொல்கிறேன். நல்லா ஓட விட்டு அடிக்கணும். நன்றி சார். ஆ உட்கார். எப்போ ஏன்னா பாவத்தை கிழிச்சிக்கிட்டேன். சரி இதை பாரு, ப்ரொடியூசர் வர நேரத்தில் இதெல்லாம் தட்டு தடுமாறிட்டு இருக்காத. ஸ்கிரிப்ட் அழகாக மலம் மலம் மலம்னு சொல்லணும். ஏன்னா அவரை கவுத்து அவர்கிட்ட இருக்கிற பணத்தை உருவி நம்ம பெரிய ஆள் ஆகணும். அதே நோக்கம் தான் சார். உங்களுக்கு அதே நோக்கம் தானா? எல்லாருக்கும் அதே நோக்கம் தான். அதாவது எப்போ ஏற்பட்ட ப்ரொடியூசராக இருந்தாலும் ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் தெருவில் போனால் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. டைரக்டர் நிறைய புக் ஆயிடுவோம், ஆர்டிஸ்ட் புக் ஆயிடுவோம், கதையாசிரியரும் உனியும் வந்துடலாம், புக் ஆயிடு உனியும் வந்துடலாம். ஓகேவா? ஒன்றுதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. பண்ணுறோம் எதை ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆயிரத்தி ஞாபகம் வச்சிருக்கோம். அதுதான் அதுதான். எதையும் சொல்லலாம் கூட இப்படி தான் சொல்லுவோம். எதனால் குறுக்கு கேள்வி கேட்காம சரின்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கோம். அப்போ தான் நீ உருப்பிடுவ. ஓகே சார். எல்லாத்தையும் சார் ஏற்றுங்க சார். எதிர்காலம் நல்லா இருக்குமா? யாருகிட்டயும் எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க கேட்காது. கேட்க கூடாது. கேட்காது. புரியுதா? ஓகே நீ எழுதிட்டு ஸ்கிரிப்ட்ல. ஆமாமா. ஆமாயா, வெறும் படம் எடுத்து அப்பா டக்கர் தான் பேசுகிறேன். இல்லை இல்லை இல்லை, அதுக்கப்புறம் இது இருக்கு. எட்ட மாட்டேன். இங்கே உட்காந்து ஒரு விஷயமும் தெரில. நம்ம இதுக்கு எவ்வளோ பெட்டர் சார். வெறும் பேப்பர் ரொம்ப நேரமாக பார்த்தீங்க, என்ன பண்ணுறீங்க? டைலாக் என்ன எழுதலான்னு பார்த்துட்டு இருக்கம்மா. இருமா, நீ வேற அவசரப்படுற. சார் நீங்க எப்போ டைலாக் எழுதி எப்போ சார் நம்ம ஷூட்டிங் போறது? நான் பட்டு பட்டு எழுதுவேன், நீ டக்கு டக்குன்னு பேசினா அவர் பட்டு பட்டு எழுதுவாருமா? டக்கு டக்குன்னு பேசி எழுது சார் டைலாக். டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போலாமே. அப்பா டக்கர் கை வச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லையா? எல்லாம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிரும். ஆமா கத்திக்கிட்டே. யோ என்ன பண்ற? இப்போ யார் நீங்க ஆர்டிஸ்டா? உப்புமா சொல்லுமா? நடிச்சிருக்கேன் என்ன கருமோ டைலாக் நல்லா பார்த்துக்கமா. உங்கள் சோப்பில் உப்பு இருக்கா, புளி இருக்கா, மிளகு இருக்கா, துவரம்பருப்பு இருக்கா, இதெல்லாம் இருந்தால் சோப்பே இல்லை. ஆனால் எங்கள் சோப்பில் சோடா இருக்கு, ஆசிட் இருக்கு, சுண்ணாம்பு இருக்கு. இதான் உன் டைலாக். எப்படி சார் ஐதுல டைலாக் நல்லா இருக்கு? கம்முன்னு போ நடி. அங்கே நடி. கேமரா அந்த இடம் க்ளோஸ் பண்ணுங்க. வாப்பா வா பின்னாடியே லேடி ஆர்டிஸ்ட் தான். ஆக்ஷன் சொல்கிறேம்மா. கேமராமேன் சார் க்ளோஸ் வச்சுங்க. ரெடி ரோல் ஆக்ஷன். உங்க சோப்புல உப்பு இருக்கா, சுண்ணாம்பு இருக்கா, தோரம்பருப்பு இருக்கா, இருங்க சார், புளி இருக்கா கேக்கணும். நீ வேற ஏதாவது ஏமா அறிவுல உனக்கு விக்கிறது சோப்பா இல்ல சோப் போட்டு வர மாதிரி பேசிட்டு இருக்க.
நீ வேற ஒண்ணு அப்படிலாம் பேசக்கூடாதுமா சார். வாங்க வைக்கணும், நீ இருமா திட்டி போட அப்படின்ற மாதிரி சொல்ற. விளம்பரம் நல்லா இருக்கும். நாலு வீட்டு சாப்பாடும் குழம்பு வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அறிவு இருக்கு அவனுக்கு. என்ன சார் குழந்தைய? அது குழந்தையா? எவரும்மா நீ ஒண்ணு செய், நீ டயலாகும் பேச வேணாம், ஒன்னும் பேச வேணாம், சும்மா வாயை ஆக்சன் பண்ணி கையை இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அவ்வளவுதான். ஆக்சன் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணு, டான்ஸ் ஆடாத, ஒரு இது பண்ண, டப்பிங் போட்டுறேன். ஓகே ரெடி, ஆக்சன் பண்ணுங்கண்ண. எப்படி ஒண்ணு பணி வாங்குன சோப்பு இருக்குதா, புளி இருக்குதா, இன்னும் அழகா நல்லா இருக்கு சார். நானே தான் சார். அதுக்கு பேமெண்ட் பேசுனியா? ஆமாமா. பேமெண்ட் கட் பண்ணிக்க, கன்வின்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்பு. அதெல்லாம் ஒரு ஆர்டர். ஒருவேளை அவர் தரமாட்டேன்னா கூட சண்டை போட்டு வாங்கி கொடுக்குற. நல்ல புரிஞ்சுக்கியா, கமிஷன் என்னப்பா சொன்னாரெல்லாம் என்ன சொன்னாரா? சொன்னாரு சார். என்ன சொன்னாரு? கமிஷன் கொடுக்க டைலாக் ஒண்ணு வருது சார், அதை சொல்லியிருந்தேன். அதை சொல்லாத, உன செருப்பு ஆடுதானே வச்சு நினைக்கிறேன். மறந்துட்டேன் சார். செருப்பு ஆட, செருப்பு ஆட இது பண்ணிடுறேன். வாங்க. இப்ப நான் பெரிய பணக்காரனா இருக்கேன்னா இந்த செருப்பு தான் காரணம். இந்த செருப்பு வந்ததுல இருந்து மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்களும் வாங்குங்க. போடுறது செருப்பு, எங்க அம்மா சாம்பார்ல போடுவாங்க சார் பருப்பு. அது மட்டும் இல்ல சார், உங்களை பார்த்தாவே எனக்கு ஒரு வெறுப்பு சார். யார் சார்? சார் செருப்பு சார், செருப்பு சார், செருப்பு சார். எப்படி சார் கூட்டு வந்தாலு? பெரிய கடுப்பியா என்ன? யோ நல்லா பண்ண, நல்லா பண்ண, அதெல்லாம் இங்க பண்ணாத. டயலாகா பேசுவா, விளம்பரம் பா, வேற யார் மாதிரி பேச? நீ பேசு அசோக். யோ அவர் கேமராமேன் பேரு ரமேஷியா, நீ அசோக்ன்ற. இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. செருப்பு, செருப்பு போடாம சாணி மெரிக்க முடியாதுங்கிறத நீ நினைச்சுப்பா. செருப்பு சார், செருப்பு போடா. கிளம்பு, கிளம்பு. இந்த ஆடு செட் ஆக மாட்டான். இந்த சூரிய சரங்கெல்லாம் வந்ததுல அதுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். கமிஷனா? கூட்டு நடிச்சு. நல்லா நடிச்சடா.
நல்லா நடிச்ச. போ பேமெண்ட் ரிசிப்ட் கூட்டி போப்பா. கண்ணு கண்ணு வாடா. செலவு பண்ணி ஒரு ஆட் கூட எடுக்கல அதுக்கப்புறம் அப்படி தலையில இந்த கையில இப்படி இடுப்பு வச்சுட்டு இப்படி பண்றீங்க. ரஜினி ஸ்டைல் சார் இதான் ஆக்சன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா இப்படி திரும்பி பார்த்து இப்படி பண்ணி அவ்வளவுதான். இப்படி பண்ணி அது யார் செய்யலனா அவசியம். ஓகேவா? ஓகே ஓகே ரெடியா? ஓகே ரெடி. இப்போ ஆக்சன் பண்ண லாஸ்டா டயலாக் மட்டும் நம்ம என்ன சொல்ல போறோம்னா எங்கேயும் தேவையில்லை. சொல்லுங்க அந்த டயலாக் படி சொல்லுங்க. தலைமுடிக்கு தேவையில்லை வாங்குங்க விக்கி. அவ்வளவுதான். இதுக்கு சீக்கா தேவையில்லை, ஷாம்பு தேவையில்லை, என்ன செலவில் எதுவுமே இல்லை, எங்க கிட்ட வாங்க விக்கு. அதுதான் இதான் பண்ணுங்க. ரெடி ரோல் ஆக்சன். எங்ககிட்ட வாங்க விக்கு, என்ன தேவையில்லை, சீக்கா தேவையில்லை, சீப்பு கூட தேவையில்லை, அப்படியே மாட்டிக்கலாம் விக்கு. முடிஞ்சிருச்சு, கட் பண்ணிக்கண்ணே. இதை பார்த்து நாங்கள் மேட்ச் பண்ணிக்கிறோம். என்ன விக்கு விளம்பரமா? ஆமாம் விக்கு விளம்பரம் தான். வேற என்ன? இந்த விளம்பரம் விக்குமா? இந்த விளம்பரம் விக்குமா? தெரியல சார். விக்கும் சார். சார் விக்கும் சார். விக்கு விளம்பரமா விக்கிற விளம்பரமா? விக்கிற விளம்பரம் தான் சார். விக்கு விளம்பரம். விஜய் இல்ல யார் கதையை திருடனா? யார் கோதண்டமா? நம்ம ஆபீஸ்ல தான் இருக்கா, வாங்க வந்து புடிச்சிட்டு போங்க சார். இது எந்த இல்ல சார். இல்ல நம்ம ஆபீஸ்ல தான் இருக்கான். எந்த இல்ல சார். அவன நான் புடிச்சு வச்சிருக்கேன் சார். வேணாம் வேணாம் சார், அவன நான் புடிச்சு வச்சிருக்கேன். வாங்க சார், டக்குனு வாங்க சார். சார் நம்ம கிட்டே பணம் கேக்குறான், போன் வராம எப்படி பேசணும் பாத்தீங்களா? டேய் எறா வண்டியை போட்டோம். ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்தோம். திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன் மற்றும் ஜூனியர் டவுசர் பாண்டி. நன்றி, வணக்கம். ஆமா.